பிரான்சில் குடும்ப வன்முறையால் சிக்கிய இலங்கையர், சட்டத்திற்கு எதிராக பல குற்ற செயல்கள் அம்பலம். பிரான்சில் குடும்ப வன்முறை காரணமாக மனைவியால் செய்யப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து கைது செய்யப்பட்ட இலங்கையர் தொடர்பில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த இலங்கையர் பிரான்ஸ் சட்ட திட்டங்களுக்கு எதிராக பல்வேறு செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளமை போலீஸ் விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. இலங்கையில் உயிர் அச்சுறுத்தல் உள்ளதாக கூறி பிரான்சில் அகதி அந்தஸ்து கோரியுள்ள அமல் சமிந்த சில்வா கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். குறித்த நபருக்கு எதிராக பணம் தூய்மையாக்கல் குற்றச்சாட்டின் கீழ் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பிரான்ஸ் போலீசார் தெரிவித்தனர். பணம் தூய்மையாக்கல் குற்றச்சாட்டின் கீழ் சொத்துக்களை எவ்வாறு பெற்றுக்கொண்டார் என்பது தொடர்பில் பிரான்ஸ் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். பணம் தூய்மையாக்கல் என்பது பிரெஞ்சு சட்டத்தின் கீழ் மிகவும் கடுமையான குற்றமாகும். குறித்த பல மில்லியன் யூரோ பண பரிமாற்று நடவடிக்கையிலும் ஈடுபட்டமை தற்சமயம் தெரிய வந்துள்ளது. அமல் சமிந்த சில்வாவின் ரகசிய காதலியான பிரெஞ்சு அழகியின் பெயரில் பிரான்சில் மிகப்பெரிய ஹோட்டல் நடத்தப்பட்டு வருகின்றமை தெரிய வந்துள்ளது. குறித்த உணவகம் நமஸ்தே என்ற பெயரில் இயங்கி வருகிறது. நமஸ்தே என்று அழைக்கப்படும் இந்த உணவகத்தில் அடிக்கடி விருந்துகள் நடப்பதாகவும் அமல் சமிந்த சில்வாவும் பிரெஞ்சு காதலியும் கலந்து கொண்டு நடனமாடுவதாக கூறப்படுகிறது. அதேவேளை போர்டோ நகரில் பாரிய வைன் தொழிற்சாலையும் நடத்தப்பட்டு வருகின்றமை விசாரணைகளின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதுவும் பினாமி பெயரில் இயங்கி வருகிறது. இந்த நிலையில் அமல் சமிந்த சில்வாவின் மனைவியை சமாதானம் செய்து வழக்கை மீள பெற்றுக் கொள்ள வைக்க முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கான நடவடிக்கையில் இலங்கையில் மிகவும் பிரபலமான போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் இருவர் தீவிரமாக செயற்பட்டு வருவதாக தெரிய வருகிறது. எனினும் பிரான்ஸ் அழகியுடனான உறவை நிறுத்திவிட்டு பணம் கொடுப்பதை நிறுத்தினால் மட்டுமே அவருடன் மீண்டும் குடும்ப வாழ்க்கை வாழ விரும்புவதாக அமல் சமிந்த சில்வா மனைவி கூறினார். எனினும் இந்த நிபந்தனையை ஏற்க அமல் சமிந்த சில்வா மறுத்துள்ளமையினால் சிக்கல் வலுப்பெற்றுள்ளது. அந்த நாட்டு தகவல் வட்டாரங்களில் இருந்து தெரிய வந்துள்ளது. பிரான்ஸ் யுவதியுடனான தனது உறவை நிறுத்த முடியாது என்று சிறையில் உள்ள அஞ்சு தெரிவித்தார். அஞ்சுவுக்கு துபாயில் தண்ணீர் போத்தல் தொழிற்சாலை, நல வாழ்வு மையம், உணவகம் மற்றும் கட்டிட வளாகம் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 4ஆம் தேதி நீதிமன்றில் அமல் சமிந்த சில்வாவை ஆஜர்படுத்திய வேளையில் அவரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.